ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் காக்கில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதை அரைவாசி வெந்தாலே போதும், அப்போ தான் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். வெந்ததுக்கப்புறம் அந்த மூணையும் தோல் நீக்கிட்டு எடுத்துக்கணும். இப்போ அதை நம்ம சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 பல்லு பூண்டு, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிறிதளவு துருவிய தேங்காய், ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வறுவலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு பல்ல ஒரு உரலில் நல்லா இடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்குகளை அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுறோம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு வறுவலுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். நான் 1/3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது, ஏன்னா தேங்காய் சேர்த்ததுனால அதை அடி பிடிச்சிட்டே இருக்கும். அந்த தேங்காய் மசாலா எல்லாமே வேகிற அளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பரான, டேஸ்டியான, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.